சார்பெட்டா பரம்பரை இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டே தோற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தன் இறக்குறாரு வீராணம் சொல்லிட்டு, அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையாக அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதா பவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருனா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாப்ப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணா 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆர்யா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடித்து இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழித்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்கெலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டு
வச்சுட்டாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியாருக்கு செம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா, இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால ஆரியாவை வெறுக்கிறாரு. மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைம்ல யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு, என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்றதும், இப்போ ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சுறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை டூக்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ, ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கு தோற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தன் இறக்குறாரு வீரான சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனால் சந்தோஷப்பதா பவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆரியாவை காட்டுறாங்க. ஸோ ஆரியாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆரியாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது. ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆரியா வந்துடுறாரு. ஆரியா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆரியாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது. அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆரியாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரையே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம் ஐடியா தோணுது. இவனை
இந்தியா கொண்டு போய் இடியாவை பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்க அம்மா ஒத்துக்காத நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற, ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைம்ல வந்துட்டு வேம்புலி என்ன சொல்றாருன்னா, நேத்து மலையில முளைச்ச காலம் அவங்க கிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்க கிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதுல ஸ்டேஜ்ல ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்சிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருந்தோம், டேடின்னு ஒருத்தர் இருக்காரு அவன் என்ன பண்றான்னா, உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொல்லிருந்தோம், அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்றாரு ரெண்டே மேட்ச்ல நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னதும், அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்ல ரோஸ் தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும், இப்ப மேட்ச் நடக்குது, ஆரியா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்ட்ல டான்சிங் ரோஸ் சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்ப வேம்புலிக்கும் ஆரியாக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஆரியா வந்து ஜெயிக்கிற டைம்ல வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைம்ல ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளவு ஜெயில இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆரியா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்ப அந்த உடம்புலாம் போய் தொப்ப போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியா உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியாருக்கு செம கோபம் வருது, ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதே மாதிரி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியா மாறிட்டாரு. அதனால ஆரியாவை வெறுக்கிறாரு. மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைம்ல யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால கிளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிருந்தோம். இப்ப ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டா ஜெயிச்சுறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு, அடைய இந்த படம் முடியுது, சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க, நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். படத்துல ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்கு. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்கு. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீரான சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்ச்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டேறான். எதனால
பிளான்லாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ்பதா. இப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆரியாவை காட்டுறாங்க. ஸோ ஆரியாவுக்கு அந்த சந்தோஷ்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆரியாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆரியா வந்துடுறாரு. ஆரியா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆரியாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே உங்கள் அம்மா வந்துட்டு ஆரியாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாவை பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாவை கூப்பிட்டு போகிறாரு. ஆரியா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்ல ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவனை குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆரியா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆரியாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆரியா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆரியா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆரியாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்கள். நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த
சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் நடக்கிறாரு வீராணம்னு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறாருனா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ் பிரதாப். அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷ் பிரதாப் பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருனா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ளே வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாப்ப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா நேற்று மலையில மலைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்ல ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் என்னை கொந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா எங்கள் அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியார்
வாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பையர்க்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேமுலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டா ஜெயிச்சுறாரு, சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கா தேரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை டூக்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் நடக்கிறாரு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையாக அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தராரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருனா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துருக்காரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தருக்கு அவன் இடியாப்ப பரம்பரையில்
வந்து இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணா ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது ஆரியா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸின் ரோஸை சாவடித்து இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆரியாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆரியா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆரியா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால ஆரியாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுதும் இப்போ ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்சில் கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்கள். நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கு தோற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரை அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப சுத்தமாக பிடிக்காது. அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன்.
பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தராரு, நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாவோ பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காளான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்ல ஸ்டேஜில் ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸு போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுறதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்சில் கரெக்டாக ஜெயிச்சுறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு. அடைய இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்கள். நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி
புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீராணம்னு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதா இப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில் ஸ்டேஜில் ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழித்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும்
இருக்கும், நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டா படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீராணம்னு சொல்லிட்டு, அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ்பதா. இப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆரியாவை காட்டுறாங்க. ஸோ ஆரியாவுக்கு அந்த சந்தோஷ்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆரியாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆரியா வந்துடுறாரு. ஆரியா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆரியாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆரியாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாப்ப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாவை கூப்பிட்டு போறாரு. ஆரியா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில மறைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்ல ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தருக்கு அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் எனக்கு குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆரியா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸ்
தனுஷ சாவடித்து இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுறதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டா ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்கு. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையா இருக்கு. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரை வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் நடக்கிறாரு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப சண்டெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ்பதா பாவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷ்பதாவை பார்த்தாலே பிடிக்காது, எதனாலலாம் அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே ச
இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு, நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருனா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பட்டா பரம்பில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில்ல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துருக்காரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறைய இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாவை பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்பு பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் என்னை குந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரும் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா எங்கள் அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரே எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சுறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணுன்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் நடக்கிறாரு வீரான்னு சொல்லிட்டு
அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறது. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரை அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதா பவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு, நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரையே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாவோ பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போகிறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காளான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்ல ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் குழந்த மாதிரி ஒரே அடியில் லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழித்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்சில் கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுகிறாரு, அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்கள். நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரைக்கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் நடக்கிறாரு வீராணம்னு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதா அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே உங்கள் அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாப்ப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்ல ஸ்டேஜில் ஏறி ஏதாச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு
அப்படி செம்ம கோவம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதே மாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு, அதனால ஆரியாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டா ஜெயிச்சிடறாரு, சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு, அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை டூக்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க, நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீரானம்னு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ்பதா. இப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆரியாவை காட்டுறாங்க. ஸோ ஆரியாவுக்கு அந்த சந்தோஷ்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலலாம் அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆரியாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாகப்படுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆரியா வந்துடுறாரு. ஆரியா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆரியாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆரியாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை
கொண்டு போய் இடியாவ பரம்பரை கிட்ட வேம்புலிகிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற, ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காளான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்ல ஸ்டேஜில் ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும், டேடின்னு ஒருத்தர் இருக்கார் அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும், அவன் என்னை கொழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும், அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டுமே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும், இப்போ மேட்ச் நடக்குது ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுதும். இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டா ஜெயிச்சிருக்காரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடில ஃப்ரீயா தான் ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீரானம்னு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டேறான். எதனால
இருந்தாலும் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ்பிரதாப். அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைம்ல ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷ்பிரதாவ பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்துதான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு, நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறைய இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்டுருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாவை பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில மறைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்பு பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் எனக்கு குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடித்து இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரும் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா எங்கள் அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்பு பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணுன்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த
சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோற்றுட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோற்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரைக்கிட்ட மட்டும் தோற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீராணம்னு சொல்லிட்டு, அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையாக அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதா பவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரையே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாவை பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காளான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில் ஸ்டேஜில் ஏறி ஏதாச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் குழந்த மாதிரி ஒரே அடியில் லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆர்யா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியார்
வாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டா ஜெயிச்சுறாரு, சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கா தேர வந்து பேசுறாரு, அடைய இந்த படம் முடியுது, சார்பேட்டா பரம்பரை டூக்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க, நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரை வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்ல 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கடைசியாக ஒருத்தன் இறக்குறாரு வீரான சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதா பவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரையே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாப்ப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில் ஸ்டேஜில் ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்சிங் ரோஸ்னு ஒருத்தருக்கு அவன் இடியாப்ப பரம்பரையில்
இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருந்தோம், டேடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொல்லிருந்தோம், அவனை குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னதும், அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும், இப்போ மேட்ச் நடக்குது, ஆரியா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸின் ரோஸை சாவடித்து இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணதும் இப்போ வேம்புலிக்கும் ஆரியாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆரியா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆரியா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு சம கோபம் வருது, ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு, அதனால ஆரியாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸு போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சுறாரு, சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு, அடைய இந்த படம் முடியுது, சார்பேட்டா பரம்பரை டூக்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்கள், நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டுலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க, இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் நடக்கிறாரு வீரான சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. எதனால அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும், ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ்பிரதா. இப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆரியாவை காட்டுறாங்க. ஸோ ஆரியாவுக்கு அந்த சந்தோஷ்பிரதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆரியாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க.
பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு, நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாவோ பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற, ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில் ஸ்டேஜில் ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தருக்கு அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் என்னை குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டுமே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுறதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்கள். நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்பு
புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்ல 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமா. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீராணம்னு சொல்லிட்டு, அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறாருன்னா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையாக அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ் பிரதா. அப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷ் பிரதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது. ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருனா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார், என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது, போ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்டுருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது. அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாப்ப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு. அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் எனக்கு குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்ல நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்ல ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடித்து இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரும் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்ப போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும்
இருக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீரானம் சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையாக அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ்பிரதாப். அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷ்பிரதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா நேற்று மலையில முளைச்ச காளான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, ஏதாச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு. அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆர்யா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸ்
ப்ரொஃபஸர் சாவடி இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம கோபம் வருது. இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுறதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சுறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு, அடைய இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரை வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தன் இறக்குறாரு வீரான சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனால் சந்தோஷ்பிரதாப் அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷ்பிரதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது. ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு. அந்த டைம்ல கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறைய இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்டு இருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிடுறாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாவை பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில் ஸ்டேஜில் ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொல்லிருந்தோம். அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணதும் இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்சில் கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு, அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்கள். நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் நடக்கிறாரு வீராணம் சொல்லிட்டு.
அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையாக அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனால் சந்தோஷப்பதா இப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலேயே உங்கள் அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாவை பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காளான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில் ஸ்டேஜில் ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தருக்கு அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவனை குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு சம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுதும் இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரை வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் நடக்கிறாரு வீரானம்னு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறாருன்னா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையாக அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதா. அப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆரியாவை காட்டுறாங்க. ஸோ ஆரியாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆரியாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆரியா வந்துடுறாரு. ஆரியா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆரியாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆரியாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாவை கூப்பிட்டு போறாரு. ஆரியா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காளான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, ஏதாச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் என்னை கொந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆரியா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆரியாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆரியா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆரியா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு
எனக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா எங்கள் அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா, இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆரியாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு, என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது, ஓடுற அப்படின்னு சொல்லுதும். இப்போ ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து, நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சுறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரும் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2-க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ, ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரைக்கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீரானம் சொல்லிட்டு, அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையாக அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷ்பிரதாப். அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைம்ல ஆரியாவை காட்டுறாங்க. ஸோ ஆரியாவுக்கு அந்த சந்தோஷ்பிரதாவ பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆரியாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது. ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார், என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது, போ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆரியா வந்துடுறாரு. ஆரியா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆரியாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது. அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆரியாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரையே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை
இதை கொண்டு போய் இடியாவை பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்பு பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா, உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொல்லிருந்தோம். அவன் குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும், அதுக்கு வேம்புலி வந்துட்டு, நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொல்லிருந்தோம். இப்போ மேட்ச் நடக்குது, ஆர்யா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடி இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ, இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்த ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு, என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிருந்தோம். இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்சில் கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு, அடைய இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ, ஓடிடியில் போய் பாருங்கள். நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தன் இறக்குறாரு வீரான சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனால
அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும், ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்தன் முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான், ஸோ அவனால் சந்தோஷப்பதா பவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆரியாவை காட்டுறாங்க. ஸோ ஆரியாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆரியாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு, நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப் அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதுல ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆரியா வந்துடுறாரு. ஆரியா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்டுருக்காரு. ஆரியாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆரியாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாவோ பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாவை கூப்பிட்டு போறாரு. ஆரியா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காலான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில் ஸ்டேஜில் ஏறி யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவன் எனக்கு குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆரியா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆரியாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆரியா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆரியா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம கோபம் வருது, நான் எங்கள் அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னென்னா இதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு, அதனால் ஆரியாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுறதும் இப்போ ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்சில் கரெக்டாக ஜெயிச்சிடறாரு, சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு, அடைய இந்த படம் முடியுது, சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்கள், நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த
சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரையில் வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரைக்கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீராணம்னு சொல்லிட்டு, அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறாருனா, கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதா அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைமில் ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ளே வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது, ஓப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது, அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலேயே உங்கள் அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேறு ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, இவனை கொண்டு போய் இடியாப்ப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற. ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைம்ல வந்துட்டு வேம்புலி என்ன சொல்றாருன்னா, நேற்று மலையில முளைச்ச காளான் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்ல ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்சிங் ரோஸ்னு ஒருத்தர் இருக்கு, அவன் இடியாப்ப பரம்பரையில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவனை குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு 2 மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ 2 மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், 2 ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது. ஆர்யா சொன்ன மாதிரி 2 ரவுண்டில் டான்சிங் ரோஸை சாவடிச்சு இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆர்யாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆர்யா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆர்யா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதே மாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆர்யாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்யா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலான்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆர்யா வந்துட்டு ரங்கவாத்தியார்
வாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டா ஜெயிச்சுறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்காவத்தியாரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை டூக்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரம்பரை இருக்குது. அதில் 2 பரம்பரை தான் வந்து ரொம்ப பெரிய பரம்பரையாக இருக்குது. ஒன்று வந்து சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை தொடர்ச்சியாக வந்து சார்பேட்டா பரம்பரைக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடியாப்ப பரம்பரை வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருவெடுக்கிறான். ஸோ அவன் உருவெடுத்ததுலேருந்து அடுத்த 3 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ சார்பேட்டா பரம்பரைகளுக்கு எல்லாருமே தோத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை எல்லா இதுலேயும் தோக்கடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இடியாப்ப பரம்பரை கிட்ட மட்டும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுறாங்க கடந்த 3 வருஷமாக. இப்போ வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையோட ரங்கவாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஒருத்தர் இறக்குறாரு வீரானம்னு சொல்லிட்டு அவனையும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடியாப்ப பரம்பரையில் துரைக்கண்ணு அப்படின்றவர் தான் கோச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன ரங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து ரங்கா என்ன பண்ணுறாருனா கோவத்தில் கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் எல்லாம் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை ரிங்கில் ஏறவே ஏறாது, பாக்ஸிங்கே போடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஒரு ஆளை தேடுறாங்க. சார்பேட்டா பரம்பரையில் நிறையா பேர் இருந்தாலுமே சார்பேட்டா பரம்பரையில் அந்த ரங்கவாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை நம்ப மாட்டுறாரு. ஆனால் எதனாலலாம் அவனோட சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவன் ஆக்ரோஷமாக அடித்தாலும் ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த இதில் இன்னொருத்த முனுசாமியோட பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் சந்தோஷப்பதான். இப்போ அவனை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டைம்ல ஆர்யாவை காட்டுறாங்க. ஸோ ஆர்யாவுக்கு அந்த சந்தோஷப்பதாவை பார்த்தாலே பிடிக்காது. எதனாலனா அவனோட சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஆர்யாவோட அப்பாவே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஆர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனை ஸ்டேஜ் ஏறி ஜெயிக்க வைக்கக்கூடாது. ரெண்டாவது சார்பேட்டா பரம்பரைக்கு இவனால் புகழ் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரையில் இப்போ சந்தோஷ் பிரதாப் தான் மேட்ச் விளையாடுவார்னு சொல்லி முடிவானதும் இப்போ ரங்கவாத்தியார் வந்து சொல்லித்தர்றாரு. நிறையா வாட்டி சந்தோஷ் பிரதாப்பை அடிக்கவுமே இப்போ சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுறாருனா தனியாக ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது சார்பேட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னால் எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்து ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்றதில் ரங்கவாத்தியார் என்னடா ஒரே டீமுக்குள்ள வந்துட்டு ஸ்பேரிங் போகிறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா சின்ன வயசுலேருந்து நிறையா இதில் வந்து பாக்ஸிங் மேட்சை பார்த்து பார்த்தே பாக்ஸிங் கற்றுட்டுருக்காரு. ஆர்யாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவரை தோக்கடிக்க ஆளே கிடையாது. அவரை கொலை பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்க அம்மா வந்துட்டு ஆர்யாவை பாக்ஸிங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கவாத்தியாரே அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவனை ஸ்பேரிங் கூப்பிட்றாரு. ஸ்பேரிங் கூப்பிட்டு ஒரு 10 அடியிலேயே அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. இவனை கொண்டு போய் இடியாப பரம்பரை கிட்ட வேம்புலி கிட்ட இறக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை கூப்பிட்டு போறாரு. ஆர்யா வந்துட்டு எங்கள் அம்மா ஒத்துக்காது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒத்துக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு வேம்புலி என்ன சொல்கிறாருன்னா நேற்று மலையில முளைச்ச காலன் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா, அவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், இது வரைக்கும் அவன் மேட்சே போட்டதில்லை ஸ்டேஜில் ஏறி, யாராச்சும் ஒரு பெரிய பாக்ஸரை அடிச்சுட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ்னு ஒருத்தருக்கு அவன் இடியாப்ப பரம்பரையில்
இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெரிய ஸ்பேரிங் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் டேடின்னு ஒருத்தர் இருக்கார், அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சா ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அவனை குழந்த மாதிரி ஒரே அடியை லாக் அவுட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து இவர் சொல்கிறது ரெண்டே மேட்ச்சில் நான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொன்னதும் அதுக்கு வேம்புலி வந்துட்டு நீ ரெண்டே மேட்ச்சில் ரோஸை தோக்கடிக்க வேணாம், ரெண்டுமே ரவுண்டு மட்டும் தாண்டு அது போதும் அப்படின்னு சொன்னதும் இப்போ மேட்ச் நடக்குது, ஆரியா சொன்ன மாதிரி ரெண்டே ரவுண்டில் டான்ஸின் ரோஸை சாவடித்து இது பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணது இப்போ வேம்புலிக்கும் ஆரியாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஆரியா வந்து ஜெயிக்கிற டைமில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அந்த மேட்ச்சை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தவறான வழியில் போய் சரக்கு டம்முன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த டைமில் ரங்கவாத்தியாரம் போலீஸ் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆரியா எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸரோ இப்போ அந்த உடம்புலாம் போய் தொப்பை போட்டுக்கிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவெடுத்துட்டாரு. இதை பார்த்து ரங்கவாத்தியாருக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா எங்கள் அப்பாவுமே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர், அவர்கிட்ட இருந்த ஒரே குறை என்னன்னா இதேமாதிரி குடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் திறமையை வச்சு ரவுடியாக மாறிட்டாரு. அதனால் ஆரியாவை வெறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் சார்பேட்டா பரம்பரைக்கு இடியாப்ப பரம்பரைக்கு ஸ்பேரிங் விடுறாங்க. அந்த டைமில் யாரை போடலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆரியா மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரங்கவாத்தியார் வந்துட்டு என்னடா கத்தி எடுத்த கையால் க்ளவுஸ் போடலாம்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங்கே விளையக்கூடாது ஓடுற அப்படின்னு சொல்லுதும் இப்போ ஆரியா வந்துட்டு ரங்கவாத்தியாரையும் எதிர்த்து நான் வந்து சார்பேட்டா பரம்பரைக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. அதே மாதிரி வேம்புலி கூட மோதும் போது இந்த மேட்ச்ல கரெக்டாக ஜெயிச்சிடறாரு. சார்பேட்டா பரம்பரைக்கு பெருமையை தேடி கொடுக்குறாரு. ரங்கவாத்தியாரம் வந்து பேசுறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. சார்பேட்டா பரம்பரை 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாக தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ ஓடிடியில் போய் பாருங்க. நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொட்டு கூட டைம் வேஸ்டே ஆகாத 2.5 மணி நேரமும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிற வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து இந்த படத்துக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க.